Hi viewers, welcome back to my channel NS World of Arts and Crafts. இன்னைக்கு நாம வந்து இந்த வயர் வச்சு எப்படி ஒரு அழகான மொபைல் பவுச் அல்லது ரிமோட் கண்ட்ரோலுக்கான ஒரு பவுச்சை எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு தேவை வந்து நான் ரெண்டு கலர் வயர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலர் வேணும்னா சிங்கிள் கலர் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து டார்க் க்ரீன் அண்ட் ஃப்ளூரசன்ட் எல்லோ எடுத்திருக்கேன், ரெண்டு கலர்ஸ். இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு லாங் ஸ்கேல் எடுத்திருக்கேன், ஒரு அடி ஸ்கேலு. இப்போ நாம் வந்து 4 அடி இந்த டார்க் க்ரீன் வயரை நான் கட் பண்ணியிருக்கேன். 4 அடி அப்படின்னாக்கா இந்த ஸ்கேலில் 4 லென்த்து, 1, 2, 3, 4 அடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 அடி, 4 அடி டார்க் க்ரீன் வயரை கட் பண்ணியிருக்கேன். இது போல் நான் 8 வயர் கட் பண்ணிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 4 அடி, 4.5 ஃபீட்டு 8 வயர் கட் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த 4.5 ஃபீட்டில் வந்து 1/2 அடி, அதாவது 1.5 ஸ்கேல் அளவுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி மடித்து 1.5 ஸ்கேல் அளவுக்கு 1/2 இதை இப்படி மடிச்சுக்கோங்க. 1.5 அடி அளவுக்கு நீங்கள் இப்படி மடித்து இந்த 8 வயரையும் நீங்கள் இது போல் ஒரு பக்கம் 1.5 அடி, இன்னொரு பக்கம் 3 அடி இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ எப்படி பேஸ் போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த டார்க் க்ரீன் வயர் வந்து 8 வயரு 4.5 அடி கட் பண்ணிவிட்டு அதில் 1.5 அடிக்கு நம்ம இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி 8 வயர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்மளுடைய அடுத்த கலர் இருக்கு இல்லையா, இந்த கலர் வயரில் இப்போது பேஸுக்காக நம்ம வந்து 2 அடி விட்டுற போகிறோம். 1, 2, 2 அடி விட்டு 2 அடிக்கு நம்ம வந்து இங்கே ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். 2 அடிக்கு நாம் ஃபோல்ட் பண்ணிட்டோம். 2 அடி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கட்டான ஒயர் இருக்கு இல்லையா, அது வந்து ரைட் சைடு போகிற மாதிரியும், பண்டிலோட கனெக்ட் ஆகி இருக்கிற ஒயர் வந்து இந்த சைடு வர மாதிரியும் வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இது போல் இந்த ஒயர் வந்து இந்த சைடு வந்துடணும், இந்த ஒயர் வந்து இந்த சைடு வர மாதிரி வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு இப்போது இந்த நம்ம ஃபோல்ட் பண்ண இந்த டார்க் க்ரீன் வயர் இருக்குது இல்லையா, இந்த டார்க் க்ரீன் வயரில் சின்ன பார்ட்டு, அதாவது 1.5 அடி இருக்கிற பார்ட் வந்து மேல் பக்கம் வர மாதிரியும், இந்த 3 அடி இருக்கிறது வந்து கீழ்ப்பக்கம் வர மாதிரியும் நம்ம இப்போது நாட் போட போகிறோம். நாட் எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த கட்டான வயரு இந்த சைடு வச்சுருக்கேன். இந்த 1.5 அடி இருக்கிறது மேல் பக்கம் வரா மாதிரி இது போல் இதை இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு பண்டிலோட கனெக்ட் ஆகி இருக்கிற வயரை இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்க போகிறோம். நான் என்னோடய பழைய வீடியோவில் பேசிக் நாட் எப்படி போடுறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த சின்ன வயர் சின்னதை மேல் பக்கம் இழுத்துற போகிறோம். போட்டாக்கா நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேசிக் நாட் வந்து போட்டுடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரன்னிங் வயர் ரெடியாக இருக்குது. இதில் இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 8 க்ரீன் டார்க் க்ரீன் பீசஸை, அந்த 8 டார்க் க்ரீன் பீசஸை ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டு வரப்போகிறோம். இதை கனெக்ட் பண்ணும்போது கவனத்தில் வைக்க வேண்டியது வந்து இந்த 1.5 அடி இருக்கிறது மேல் பக்கம் வரா மாதிரியும், 3 அடி இருக்கிறது கீழ்ப்பக்கம் வரா மாதிரியும் நம்ம வந்து வச்சு ஃபோல்ட் பண்ணணும். இந்த பாருங்கள், இது போல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1.5 அடி இருக்கிற ஒயர் வந்து மேலே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டர்ன் பண்ணாக்கா இந்த 1.5 அடி இருக்கிற ஒயரு மேலே வந்துடும். வச்சுட்டு நம்ம பேசிக் நாட்டை போட்டுற போகிறோம். இப்போது 2 நாட் போட்டிருக்கோம். இப்போ 3வது அதே போல் கனெக்ட் பண்ண போகிறோம். சின்ன
சின்னருக்கிறது மேல் பக்கம் வந்துடணும். இதே போல் எட்டு வயசையும் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். எட்டு டார்க் க்ரீன் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எட்டு டார்க் க்ரீன் வயசையும் இது கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட போகிறோம். அதுக்கு தான் முன்னாடியே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டாக்க நமக்கு போடுறப்போ ஈஸியாக இருக்கும். இது போல் எட்டு வயசையும் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம எட்டு பூவையும் இதில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இந்த இந்த வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த இந்த சைடு நம்ம ஏற்கனவே ரெண்டு அடி விட்டுருக்கோம் இல்லை, அதே அளவுக்கு இந்த சைடும் ரெண்டு அடி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பூவிலருந்து இந்த பூ வச்சுக்கோங்க, இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க, அதே ரெண்டு அடி, அதே ரெண்டு அடி விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிட போகிறோம். இப்போது ஒரு லைன் உங்களுக்கு பேஸோட ஒரு லைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதே போல் மறுபடியும் இங்கே ரெண்டு அடி செகண்ட் லைனுக்காக இப்போ நம்ம ரெண்டு அடி எடுத்துக்க போகிறோம். ரெண்டு அடி எடுத்துட்டு இங்கே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நாம் வந்து செகண்ட் லைனை ஆரம்பிக்க போகிறோம். இப்போயும் அதே தான், இந்த கட் பண்ண வயர் வந்து இந்த சைடு வரா மாதிரி இப்படி வச்சுட்டு போட ஆரம்பிங்க. செகண்ட் லைன் ஆரம்பிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த வயர் இட்டுக்குள்ளே விட்டுட்டு இது மேலே இந்த கட் பண்ண வயர் வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடுக்கு போயிடணும். அப்போ தான் ரன்னிங் வயர் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக போடுறதுக்கு கிடைக்கும். இப்போ இதை இதை டைட் பண்ணிடுறோம். இப்போது ரெண்டாவது பூ போட்டாச்சு, ரெண்டாவது லைனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே இந்த ரெண்டு வயரும் ஒரே லென்த்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த லைன் ஃபுல்லாக இதே போல் இதில் கனெக்ட் பண்ணிட்டு போகிறோம். இதை ஃபோல்ட் பண்ணும், இந்த வயரை தூக்கி இதே போல் செகண்ட் லைன் ஃபுல்லாத்தையும் நாம் முடிக்க போகிறோம். செகண்ட் லைன் முடிச்சுட்டு அதே போல் இந்த சைடும் நாம் வந்து ரெண்டு அடி வயர் விட்டுட்டு கட் பண்ணிட போகிறோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து மேலே ஹைட்டுக்கு ஏற்றிட்டு போயிடலாம். நம்ம பேஸ் வந்து ரெண்டே லைன் தான். நாலு பூ போட்டாச்சு, இதை அப்படியே போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரெண்டாவது லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுலேயும் நம்ம வந்து அதே அளவு விட்டு இங்கே கட் பண்ணிட போகிறோம். அதே அளவுக்கு இந்த வயரையும் விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிட போகிறோம். இதுதான் உங்களுடைய பேஸு. இந்த பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து மேலே வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத காட்டுறேன். அதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த ஃப்ளூரசன்ட் வயர் தான் நான் ரன்னிங் வயராக யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு இந்த அளவுக்கு நான் வயர் விட்டுடுறேன். விட்டுட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் பூவில் இருந்து ஆரம்பித்து, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பூவில் கூட ஆரம்பிக்கலாம். நான் இப்போ ரெண்டாவது பூவில் ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது பூவில் இந்த கட் பண்ண சைடு வந்து உங்களுக்கு ரைட் சைடு வந்துடுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கட் பண்ணது ரைட் சைடு வந்துடணும். அப்போ தான் ரன்னிங் வயர் வந்து உங்களுக்கு அந்த சைடில் வரும். ஏன்னா அந்த சைடு தான் நம்ம இப்போ கண்டினியூ பண்ணி போட போகிறோம். இந்த பூவை டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த எட்டு லைன் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தோடனே நான் எப்படி கார்னர் திருப்புறது அப்படின்றத சொல்ல போகிறேன். இப்போ நம்மளுடைய பேசிக் நாட் தான், எப்படி நம்ம ஜாயின் பண்ணோமோ அதே போல் இதை அப்படியே போட்டே போக வேண்டியது தான். போட்டுட்டு கார்னர் வரும்போது எப்படி கார்னர் திருப்புறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு லைன் உங்களுக்கு பேஸு, இதுக்கு மேலே இது வந்து இப்போ உங்களுக்கு கார்னர் திருப்பி மேலே வந்துடும். இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் எப்படி திருப்புறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வரைக்கும் போட்டாச்சு.
இப்ப நாம வந்து கார்னர் திருப்ப போறோம் கார்னர் திருப்பிறது அப்படினா ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல இந்த வயரையும் இதையும் சேர்த்து போட போறோம் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஸ்கொயரா வருது இல்லையா பூ ஜாயின் பண்றப்போ ஸ்கொயர் வருது ஆனா இந்த இடத்துல நீங்க ஜாயின் பண்ணீங்கனாக்க உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும் அதுதான் வந்து கார்னர் திருப்பிறது இத பாருங்க இந்த வயரையும் சேர்த்து போட போறோம் போட்டோனாக்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்கொயர் வராம ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அந்த கேப் பாத்தீங்கனாக்க உங்களுக்கு இங்க பாருங்க இங்க ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க இங்க ஸ்கொயரா இருக்குது இங்க உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வந்துரும் இதுதான் கார்னர் திருப்புறது இப்போ இதையும் இதையும் போட்டீங்கனாக்க மறுபடியும் உங்களுக்கு ஸ்கொயர் தான் வரும் அடுத்த வயரோட போட போறோம் ஏன்னா நம்ம பேஸ் வந்து ரெண்டு லைன் போட்டதனால இது ரெண்டுமே வந்து பேஸ்க்கு வந்துரும் இப்போ இந்த இடத்துல அடுத்த கார்னர் திருப்ப போறோம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மறுபடியும் ட்ரையாங்கிள் வரும் இந்த வயரையும் இதையும் சேர்த்து நம்ம போடும்போது இந்த இடத்துல கார்னர் திருப்புறோம் மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும் இத பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும் இங்க பாத்தீங்கனா தெரியும் இங்க ஒரு ட்ரையாங்கிள் இங்க ஒரு ட்ரையாங்கிள் நடுவுல உங்களுக்கு ஸ்கொயர் தான் இருக்கும் இது ரெண்டு தான் கார்னர்ஸ் அதே போல இங்க போட்டு வந்தாக்க இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வரும் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வரும் சோ நாலு கார்னர் நம்ம திருப்பிடுவோம் இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல நம்ம மூணாவது கார்னர் திருப்ப போறோம் பாருங்க மூணாவது கார்னர் இங்க மறுபடியும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு மூணாவது கார்னர் திருப்பிட்டோம் அடுத்து ஒன்னு போடணும் இப்போ இந்த இடத்துல மறுபடியும் நம்ம கார்னர் திருப்பணும் அதனால தான் இந்த ஒன்ன விட்டுட்டு நம்ம போட்டது இந்த இடத்துல மறுபடியும் நம்ம கார்னர் திருப்புறோம் கார்னரை திருப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போட போறோம் பாருங்க இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு வந்திருக்கு இத பாருங்க இங்க ஒரு ட்ரையாங்கிள் இங்க ஒரு ட்ரையாங்கிள் அதே போல இங்க ஒரு ட்ரையாங்கிள் இங்க ஒரு ட்ரையாங்கிள் இப்போ இத அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி இந்த லைன் அப்படியே போட போறோம் இங்க நம்ம விட்டோம் இல்லையா இந்த வயர் இத வந்து இதுக்குள்ள நீங்க அப்புறமா இன்செர்ட் பண்ணிக்கலாம் அதனா எப்படின்றத உங்களுக்கு காட்றேன் இத அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த லைன் அப்படியே போட்டுட்டே போங்க போட்டே போனீங்கனாக்க உங்களுக்கு ஹைட் ஏற ஆரம்பிச்சிரும் உங்க ஏசி ரிமோட்டோ அல்லது டிவி ரிமோட்டோ எந்த ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு நீங்க போட்டுக்கலாம் அத்தனை லைன்ஸ் போட்டுக்கலாம் இது போல அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ எத்தனை லைன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரணும் போட்டுகிட்டே வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே உள்ளே விட்டோம் இல்லையா நம்ம ஒரு வயரு அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு பூவை விட்டுட்டு அடுத்தடுத்த பூவில் இப்படி உள்ளே கோத்து விட்டுற போகிறோம் அப்போது அது வெளியில் வராமல் இருக்கும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் இது போல் உள்ளே விட்டுறணும் ஒரு நாலு பூக்குள்ளே விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு எப்படி ஹைட் ஏறிட்டு வருது அப்படின்றது தெரியும் அதை பாருங்கள் நாலு கார்னர்ஸு மேலே ஏறிடுச்சு இப்போ இந்த லைன் உங்களுக்கு இந்த ஒன்றரை அடி இருக்கு இல்லையா இந்த ஒன்றரை அடி வயர் முடிகிற வரைக்கும் இந்த பூவை நம்ம அப்படியே போட்டு சர்க்கிள் அப்படியே கண்டினியூஸாக போட்டே போக போகிறோம் இப்போது இது போட்டு முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து இவ்வளோதான் இருக்குது நம்ம 3.5 விட்ட இடத்துல இவ்வளோ இருக்குது 1.5 விட்ட இடத்துல இவ்வளோ முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ இதோடு நம்ம நிறுத்திட போகிறோம் நம்மளோட பவுச் வந்து இந்த சைஸுக்கு வரும் இந்த ஹைட் வரும் இப்போ இந்த ஒயரை வந்து கொஞ்சம் லென்த்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணிட போகிறோம்
கட் பண்ணிட்டு இந்த வயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ள நாம சொருகி விட்டுற போறோம் இந்த green wires இருக்கு இல்லையா இந்த green wires எல்லாத்தையுமே நாம வந்து extra wires first பூவை விட்டுட்டு second பூல இருந்து நம்ம சொருகணும் first பூவை விட்டுடுங்க second ல இருந்து சொருகி விட்டுருங்க அது போலவே எல்லா green wires ஐயும் வந்து இப்படி உள்ள நாம fold பண்ணி விட்டுற போறோம் இத பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதே போல இந்த எல்லா wires ஐயும் பண்ணிடுங்க இந்த வயரியும் பண்ணிரணும் இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணோம் இல்லையா இந்த வயரியும் உள்ள ஃபோல்ட் பண்ணி நம்ம உள்ள சொருகி விட்டுற போறோம் இந்த வயர்ஸ் உள்ள விட்டதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியும் வெறும் இந்த வயர்ஸ் மட்டும் தான் இருக்கு நமக்கு இந்த வயரை உள்ள விட்டுட்டோம் இப்போ இந்த வயர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா இத விட்டுட்டு இதையும் இதையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு கிராஸ் நாட் போட போறோம் அதாவது இதே பூ தான் ஃபர்ஸ்ட் வயரை விட்டுட்டு இந்த பக்கம் இதையும் இதையும் சேர்த்து இப்படி நாட் போட போகிறோம் டைட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த இந்த ரெண்டு வயர் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வயர் இந்த ரெண்டு வயர் இந்த ரெண்டு வயர் அதே போல இந்த லாஸ்ட் வயர் உங்களுக்கு தனியா நிக்கும் அது போல ரெண்டு ரெண்டு வயரை சேர்த்து சேர்த்து கிராஸ் நாட் போட்டுக்க போறோம் இந்த ரெண்டு வயர் ஆயிடுச்சு அடுத்து இந்த ரெண்டு வயர் இதுபோல ரெண்டு ரெண்டு வயரை சேர்த்து கிராஸ் நாட் போட்டுக்க போகிறோம் அடுத்த லைனில் வந்து இந்த கிராஸ் கிராஸாக இருக்கு இல்லையா இந்த வயரையும் இந்த வயரையும் இப்போ இந்த வயரையும் விட்டுருவோம் இந்த வயரையும் விட்டுட்டு இந்த ரெண்டு வயர் இந்த கிராஸ் ஆகிற இந்த ரெண்டு ரெண்டு வயர்ஸை சேர்த்து போட போகிறோம் இந்த பாருங்கள் முதல்ல இதுவும் இதுவும் சேர்த்து ஒரு நாட் போட போகிறோம் அப்புறம் இந்த ரெண்டு இங்கே க்ராஸ் ஆகுது பாருங்கள் இந்த ரெண்டு வயரை சேர்த்து ஒரு நாட் போட போகிறோம் இப்போ இங்கே க்ராஸ் ஆகுது பாருங்கள் இந்த ரெண்டு வயர் இது ரெண்டு க்ராஸ் ஆகுது இல்லையா இந்த ரெண்டு வயரை சேர்த்து ஒரு நாட் அடுத்து இந்த ரெண்டு வயர் இது ரெண்டு கிராஸ் ஆகுது பாருங்க இந்த ரெண்டு வயரை சேர்த்து ஒரு நாட் இப்போ இந்த ரெண்டு வயரை விட்டுருவோம் இப்போ இந்த ரெண்டு கிராஸ் ஆகுது இல்லையா அதே போல் ஒன் வர வரைக்கும் இப்போ ஒரு ஒரு பூ உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும் இங்கே ஒன்று குறைஞ்சிருச்சு இப்போ இது கிராஸ் ஆகிற இது ரெண்டு இது ரெண்டு இது ரெண்டு இப்போ பொட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு சிங்கிளில் வந்து நிற்கும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் இப்போ லாஸ்ட் இது சிங்கிள் லாஸ்ட் ஒன் வருது லாஸ்ட் ஒன்று ரெண்டும் சேம் கலர் போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய மொபைல் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா வயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டு இதை ஃபோல்ட் பண்ணி உள்ள சொருகிட போகிறோம் இது போல் க்ராஸில் நீங்கள் உள்ள சொருகிட்டே போயிடுங்க முதல் பூவை விட்டுட்டு அடுத்த பூவிலேருந்து உள்ள சொருகணும் இது வந்து நீங்கள் க்ராஸில் தான் சொருக முடியும் ஏன்னா நீங்கள் க்ராஸில் ஃப்ளாஸ் போட்டதுனால க்ராஸில் தான் நீங்கள் சொருக முடியும் விட்டுட்டு கீழே அப்படியே பாருங்கள் இது போல்
அப்படியே உள்ளே உள்ளே விட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஒரு நாலு பூ வரைக்கும் சொருகினா கூட போதும், பிரிஞ்சு வராது. உள்ளே விடும்போது இந்த கார்னர்ஸ்லேருந்து விடுங்க, ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பூ அப்புறமா விட்டுக்கலாம், மற்ற பூக்களை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வயர்ஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய மொபைல் ஹோல்டர் ஆர் ரிமோட் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு உங்களுக்கு எத்தனை லென்த்து வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வந்து பூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வயசை இதுக்குள்ளே அப்படியே விட்டுட்டு போகிறோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வயஸ் தான், இதை இதுக்குள்ளே விட்டுட்டு போகிறோம். நம்மளுடைய மொபைல் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் இது போல் நீங்கள் உங்களுடைய மொபைலில் வச்சு நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து வாலில் ஹேங் பண்ணிக்கலாம், இது போல் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரிமோட் வைக்கணுன்னாலும், ஏசி ரிமோட்டோ இல்லை டிவி ரிமோட்டோ வைக்கணுன்னாலும் வச்சு நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இது போல் வாலில் ஹேங் பண்ணி நீங்கள் ரிமோட்ஸ் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.